உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் ரெஹனா அசீஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீரற்ற காலநிலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. இலங்கையில் கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 1600 கடந்தது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசித்த விதம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரிக்கை. ஃபைசர் தடுப்பூசியை சிறுவர்களுக்கும் வழங்க இங்கிலாந்து தீர்மானம். இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை சீரற்ற வானிலையால் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 31,303 குடும்பங்களில் உள்ள 130,672 பேர் பாதிப்புக்குள்ளாகியதோடு 5,067 பேர் தங்களது இருப்பிடங்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 5 வீடுகள் முழுமையாகவும் 317 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி கிரியல்ல பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக காணாமல் போன மூவரில் 16 வயது சிறுமியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் குறித்த சிறுமியின் தாய் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காணாமல் போன மற்ற நபர் தொடர்பில் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் மாரவில விளப்பாறு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 14 வயது சிறுவன் காணாமல் போயுள்ளார். இன்று காலை குறித்த சிறுவன் மேலும் 2 நண்பர்களுடன் தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போன சிறுவனை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை மழையுடன் கூடிய காலநிலையினால் கழுகங்கை மற்றும் ஜிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளன. கழுகங்கையின் இறங்குத்துறை மற்றும் தாழ்நில பகுதிகளில் 175 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கழுகங்கை அண்மித்த ஹொரண அகலவத்த இங்கிரிய பாலிந்தனுவர புலத் சிங்கள தொடங்கொட மில்தனிய கழுத்துறை பிரதேச செயலக பிரிவுகளில் சிறிதளவில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மழை தொடருமாயின் வெள்ளம் அதிகரிக்கும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் அடை மழை காரணமாக இன்று அதிகாலை இரத்தினபுரி தமிழ் மகா வித்தியாலயத்தில் பாரிய மண்மேடு ஒன்று சரிந்து விழுந்துள்ளது. இதனால் பாடசாலை கட்டிட தொகுதியின் உள்ளே சுவர்கள் வெடிப்புற்று காணப்பட்டுள்ளதுடன் பாடசாலை வளாகத்திலும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. கட்டிட தொகுதியும் அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யுமானால் மேற்படி பாடசாலையின் கட்டிட தொகுதி சரிந்து விழக்கூடிய அபாயம் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று பெய்த பெருமழை காரணமாக தலைநகரில் பல பகுதிகள் நீரில் மூழ்கின. ராஜகிரிய மெகடகொளநாவ வெள்ளம்பிட்டிய புத்கம் உள்ளிட்ட பல இடங்களில் மழை நீர் தேங்கி வீடுகளுக்குள் புகுந்துள்ளதுடன் தாழ்நில வீதிகளும் முற்றாக நீரில் மூழ்கி மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. ராஜகிரி உபயசேகரபுர பகுதியில் உள்ள கழிவு நீர் ஆறு கழிவு பொருட்களால் நிறைந்து நீர் வழிந்தோட முடியாத நிலை காணப்படுகிறது. குறிப்பாக நகரசபை ஊழியர்கள் மிகவும் கஷ்டத்தோடு அவற்றை அகற்றும் பணிகளையும் அவதானிக்க முடிந்தது. இதேவேளை மலையகத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நிவரலியா டயகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் சிறு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு அக்ரோயா ஆறு பெருக்கெடுத்தது. மரக்கறி தோட்டங்களில் வெள்ளம் பாய்ந்தோடியதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. மழை காரணமாக டயகம ஈஸ்ட் தோட்டத்தில் அமையப்பெற்றுள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் 25 வீடுகள் வெள்ள நீரினால் நிரம்பியுள்ளது. மேலும் சில வீடுகளுக்கு சிறிதளவு வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 44 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 100க்கும் அதிகமானோரை வேறு இடங்களில் தங்க ற்கான நடவடிக்கைகளை தோட்ட நிர்வாகம் முன்னெடுத்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் உடனடி நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அறிவுறுத்தியுள்ளார். அனர்த்த முகாமித்துவம் தொடர்பான ராஜாங்க அமைச்சர் சமல் ராஜபக்சேவுக்கு இது தொடர்பில் அறிவித்த பிரதமர் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கையை அந்தந்த மாவட்ட செயலாளர்களினூடாக மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே நிதியமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை அத்தனகல்ல ஓயாவை அண்மித்த அத்தனகல்ல கம்பகா மினுவாங்குட ஜாயில பிரதேசங்களிலும் சிறிதளவு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. மழை தொடர்ந்தும் பெய்யும் இடத்து வெள்ளம் அதிகரிக்கலாம் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. மேல் சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் சில நீரில் மூழ்கியுள்ளன. மழை தொடர்வதால் தாழ்நில பிரதேசங்களில் வாழ்பவர்கள் எச்சரிக்கையாக செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது. சீரற்ற வானிலையால் கொழும்பு காலி கழுத்துறை இரத்தினபுரி மாத்திரை கேகாலை மற்றும் நிவரலி
ஆகிய மாவட்டங்களுக்கே மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய காலி மாவட்டத்தின் நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் கள்ளுத்துறை மாவட்டத்தின் புலத் சிங்கள மற்றும் இங்கிரி பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலேகோட கலவான அயகம பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவுக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் கள்ளுத்துறை மாவட்டத்தின் பாலிந்துணுவர பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மாத்திரை மாவட்டத்தின் பிட்டபெத்தர பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பிணை பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் இரத்தினபுரி மாவட்டத்தின் எலப்பாத்த கிரியல்ல குறிவிட்ட இரத்தினபுரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கள்ளுத்துறை பகுதியில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் வடமேல் சபரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய ஊவா மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலையினால் தப்போவன் நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் டெதுரோயாவின் 2 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. 12 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் ஃபைசர் கோவிட் தடுப்பூசியை வழங்குவதற்கு இங்கிலாந்து தீர்மானித்துள்ளது. இதேவேளை நாட்டில் இன்றைய தினமும் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றன. மேலும் இலங்கையில் கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 1600 கடந்துள்ளது. இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வவுனியா மற்றும் கிளிநொச்சி வளாகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வவுனியா மாவட்ட வைத்தியசாலையில் இன்று காலை 9 மணி தொடக்கம் 12 மணி வரையில் கோவிட் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் 2100 பேருக்கு கோவிட் தடுப்பூசியை வழங்குவதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே விசேட உத்தரவை வழங்கியதன் அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் பணியாளர்களுக்கு சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியை வழங்கும் பணி நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இதேவேளை நேற்றைய தினம் 48125 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதில் அஸ்ட்ராஜெனிகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸானது 795 பேருக்கும் சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸானது 45047 பேருக்கும் ஸ்புட்னிக் வி கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸானது 2283 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஃபைசர் கோவிட் தடுப்பூசியானது 12 முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கும் வழங்கப்படலாம் என இங்கிலாந்தின் மருத்துவ வல்லுநர்கள் தீர்மானித்துள்ளனர். கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் இன்று 44 நபர்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 3297 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 33 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள். புதுவட்ட கோவிட் கொத்தில் 3264 பேர் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 42 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இவை அனைத்தும் மே 11 தொடக்கம் ஜூன் 2 வரை இடம்பெற்றுள்ளன. இதில் 8 மரணங்கள் வீடுகளில் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினமும் அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 648 பேர் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 630 பேரும் களுத்துறை மாவட்டத்தில் 409 பேரும் பதுல்ல மாவட்டத்தில் 187 பேரும் காலி மாவட்டத்தில் 185 பேரும் மாத்தறை மாவட்டத்தில் 141 பேரும் கேகாலை மாவட்டத்தில் 119 பேரும் குருநகல் மாவட்டத்தில் 111 பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் 97 பேரும் கண்டி மாவட்டத்தில் 94 பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 85 பேரும் நூரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் 76 பேரும் பதிவாகியுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 65 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தில் 56 பேரும் அம்மாத்தோட்ட மாவட்டத்தில் 41 பேரும் மொன்றாகலை மாவட்டத்தில் 38 பேரும் பதிவாகியுள்ளனர். புலனறுவு மாவட்டத்தில் 36 பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் 29 பேரும் புத்தளம் மாவட்டத்தில் 28 பேரும் திருகோணமலை மாவட்டத்தில் 27 பேரும் அம்பாறை மாவட்டத்தில் 27 பேரும் வவுனியா மாவட்டத்தில் 24 பேரும் மாத்தளை மாவட்டத்தில் 20 பேரும் மன்னார் மாவட்டத்தில் 15 பேரும் பதிவாகியுள்ளனர். இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 2735 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 198579 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 164281 பேர் குணமடைந்துள்ளனர். 32690 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 1608 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. அத்தியாவசிய தேவைகளுக்காக கொழும்புக்குள் பிரவேசிக்கின்றவர்கள் தொடர்பில் ஆராய 6 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர்
பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்தார். இதேவேளை பயண தடை அமலில் உள்ள நிலையில் யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் அமைந்துள்ள பள்ளி வாயலில் ஜும்மா தொழுகையில் ஈடுபட்ட 14 பேர் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். தேவைகளுக்காக இன்றைய தினம் கொழும்புக்கு வருகை தருபவர்கள் உண்மையாக சேவை நிலையங்களில் இருக்கின்றார்களா என்பது தொடர்பில் கண்காணிக்க விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகண தெரிவித்தார். அதற்காக 6 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. கொழும்புக்குள் நுழையும் இடங்களில் பெற்றுக்கொள்ளும் தகவலின் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. ම ටිකර් ක්‍රමවේදය අදදිනේ කොළඹ නගරයට ඇතුළුවන වාහන ආශ්‍රිතව ක්‍රියාත්මක වෙනු ලබනවා. அத்தியாவசிய தேவைகளுக்காக பயணிக்கும் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நடவடிக்கை இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது பொய்யான தகவல்களை வழங்கி அனாவசிய தேவைகளுக்காக கொழும்புக்கு வந்துள்ளமை தெரியவந்தால் சம்பந்தப்பட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி பிரபல அழகுக்கலை நிபுணர் சந்திமால் ஜெயசிங்கவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பிறந்தநாள் விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்ட குற்றச்சாட்டில் இன்று காலை கைது செய்யப்பட்ட 6 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 15 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டு பின்னர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை பிறந்தநாள் விருந்து பிரசாரம் இடம்பெற்ற கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர விருந்தகத்தின் சமயக்கலை நிபுணர் ஒருவருக்கும் விருந்து பிரசாரத்தில் கலந்து கொண்டோருவருக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் பயணத்தடை அமுலில் உள்ள நிலையில் பள்ளிவாயலில் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் ஈடுபட்ட 14 பேர் சுகாதார பிரிவினால் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் 5 சந்தி பகுதியில் உள்ள பச்சை பள்ளியில் இன்று சிலர் தொழுகையில் ஈடுபட்டனர். இது தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மற்றும் குறித்த பகுதி பொது சுகாதார பரிசோதகர் ஆகியோருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் அவர்கள் பள்ளிக்கு சென்ற வேளையில் அங்கு தொழுகையில் ஈடுபட்டிருந்த 14 பேரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிலர் வீடுகளிலும் சிலர் பள்ளி வாயிலினுள்ளும் எதிர்வரும் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 886 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகண தெரிவித்தார். ஏதினேதி பஸ்நாயிர பலாத்தின் பிட்டவன சா பஸ்நாயிர பலாத்திரி மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிக்கும் மற்றும் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறும் 3969 வாகனங்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பயணித்த 4191 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்போது தனிமைப்படுத்தல் சட்ட விதிக்கு புறம்பாக பயணிக்க முற்பட்ட 154 வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பயணித்த 275 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதன்போது கொழும்புக்குள் வருகை தரும் வாகனங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்புக்கு அமைய நிதி நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களே அதிகளவில் வந்துள்ளதாக பதிவாகியுள்ளன. அதற்கமைய 16571 வாகனங்கள் இவ்வாறு வருகை தந்துள்ளன. இதன்போது ஹைலெவல் வீதி மற்றும் கண்டி வீதி ஊடாகவே கொழும்புக்குள் பெருந்தொகையான வாகனங்கள் வந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. 3 மணி நேரத்திற்குள் 62235 வாகனங்கள் கொழும்புக்குள் வருகை தந்துள்ளன. இதேவேளை தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி தனியார் வகுப்பொன்று நடாத்தப்படுவதாக கடுகஸ்தோட்டை போலீஸ் நிலையத்துக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய போலீசார் மேற்கொண்ட சோதனையின் போது அவ்விடத்தில் சுமார் 50 மாணவர்கள் இருந்தனர். அதேபோன்று காரியாலய வேலைகளில் 9 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்களின் தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்தவுடன் குறித்த தனியார் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்படும். சௌக்கிய பலதாரின் விசின் மேய நிரோதாயன கிரியாவளியத்தில் அக்கறை திபினோம் எவகையும் எம்ம நிரோதாயன கிரியாவளி அவசானுவாயின் பசுவ அதால அத்தியாபன ஆயத்தனை காரிய மண்டலேட்ட எவகையும் எஹி கலமனா காரியத்திட்ட இறைவ நிரோதாயன ரீதி நடத்தி நடுப்பவரிமன் நியமித்தோ திபினோம். இந்நிலையில் அரச மருத்துவமனைகளில் மாதாந்த பரிசோதனைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட நோயாளர்களுக்கு தபால் மூலம் மருந்துகளை விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் விஷட வைத்தியர் ரஞ்சித் பதவண்டதே தெரிவித்தார். மேலும் இதுவரை மாதாந்த பரிசோதனைகளுக்காக முகவரிகளை வழங்காத நோயாளிகள் தமது மாதாந்த பரிசோதனை ஆய்வு நிலையங்களை தொடர்பு கொண்டு உரிய முகவரிகளை வழங்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். நோயாளிகளின் மருந்துகளை வீட்டுக்கு வரவழைத்துக் கொள்வது தொடர்பான மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ள 2 தொலைபேசி எண்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. 0727200 மற்றும் 0727006060 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். தீ விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசித்த விதம் தொடர்பில் உரிய விசாரணையை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையம் அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ஹேமந்த விதானகே மற்றும் மீனவர்கள் சிலரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மனுவில் எதிர்மனுதாரர்களாக இலங்கை துறைமுக அதிகார சபை, கடல் மாசு தடுப்பு அதிகார சபை, மத்திய சுற்றாடல் அதிகார சபை, நாரா நிறுவனம், துறைமுக அமைச்சர் ரோஹித் அபேகுணவர்தன் உட்பட சிலரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு குறித்த கப்பல் தீப்பற்றியதால் பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளாத இவ்வளை நாட்டின் பொருளாதாரம் மற்றும் கடற்றொழில் துறைக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவித்துள்ளனர். First of all, I'd like to express my deep regrets and apologies. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து காரணமாக இலங்கை மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சூழலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பில் தமது மன்னிப்பையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக கப்பல் உரிமையாளர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சர்வதேச தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கருத்து தெரிவித்த எக்ஸ்பிரஸ் பீட்டர் நிறுவனத்தின் பிரதான நிறைவேற்று அதிகாரி ஷூமில் யோஸ்கோவிடிஸ் கப்பலில் இருந்து இதுவரை எண்ணெய் கசிவு ஏற்படவில்லை என தெரிவித்தார். கப்பலுக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தை மதிப்பீடு செய்வது சிரமமாகும் எனவும் கப்பல் காப்புறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன் காரணமாக தமது நிறுவனத்திற்கு ஏற்படும் நிதி இழப்பு மிகவும் குறைவு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 10ஆம் தேதி டுபாய் துறைமுகத்தில் கப்பலில் முதன் முதலாக கொள்கலன் ஏற்றப்பட்டதாகவும் கத்தார் மற்றும் இந்திய அதிகாரிகள் கசிந்த கொள்கலனை இறக்க அனுமதி மறுத்ததாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். கொழும்பு துறைமுகத்திலிருந்து 9.5 கடல் மைல் தூரத்தில் நங்கூரமிடப்பட்ட MV எக்ஸ்பிரஸ் கப்பல் தீப்பிடித்து முழுமையாக தீக்கரையானதை தொடர்ந்து குறித்த கப்பலை ஆழ்கடலுக்கு எடுத்துச் செல்லுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டார். இருந்தபோதும் 500 மீட்டர் தூரம் எடுத்துச் சென்றபோது கப்பல் மூழ்கும் நிலை ஏற்பட்டது. கப்பலின் பிற்பகுதியில் 22 மீட்டர் கடலில் மூழ்கும் வேளையில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் சமுத்திர பாதிப்பு ஏற்படும் நிலை குறித்து இப்போது பரவலாக பேசப்படுகின்றது. இந்நிலையில் பேர்ல் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ விபத்து குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் 13 விசாரணைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண, கப்பலில் இரசாயன கொள்கலன் மற்றும் ஏனைய கொள்கலன் பற்றிய விசாரணை இன்று இடம்பெறும் என தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட அதிகாரிகளுடன் அரசு ஆய்வுக்குழு பரிசோதனை மேற்கொண்டது. அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட்டின் நிலதாரின் அதால நவ பரீட்சா கிரிமட்டை அமைச்சோ நியமித்தோ. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ சம்பவம் குறித்து இன்று ஊடக சந்திப்பின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கு இவ்வாறு கருத்தினை தெரிவித்தார். வராயான் கிபிக்கும் பிரதிக்ஷேபக்குற திபியெத்தி சாதாரண சேகையாக மே பிலுமதோ மதுவிமின் திபி முகது எக்தரா மாத்திவரே பிரசித்தியம கிவ்வா அப்பிட்ட வந்தி லபினவனி. இரண்டு துறைமுகங்களில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இலங்கை கடல் பரப்புக்கு இந்த கப்பல் அனுமதிக்க காரணம் என்ன என்பதில் சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு அமைச்சர் பெருமையுடன் எமக்கு இழப்பீடு கிடைக்கும் என கூறினார். அரசாங்கம் இப்பொழுது டொலருக்கு அடிமையாகியுள்ளதோ தெரியவில்லை. இறுதியில் எங்கள் சமுத்திர சூழல் மற்றும் மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவற்றை பல வருடங்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். இந்த கப்பல் இலங்கை கடல் பரப்புக்கு நெருங்கும் போது தீப்பற்றியது. இதன் போது கடல் பரப்புக்கு வெளியே எடுத்துச் செல்ல முடியாமல் போனது ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. இது தொடர்பாக சுயாதீன விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர் அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இது மக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் நமது நாட்டின் நிலைமை உங்களுக்கு தெரியும். மனு தாக்கல் செய்வதும் ஒரு தரப்பு, குற்றம் விசாரிப்பதும் அதே தரப்பு. நமுத் மே எக்ஸ்பிரஸ் பேர்ல் நெவ எத்தனம மலேசியாவே கேலாங் சிட்ட இக்க சிங்கப்பூருட்ட அவையில்லா சிங்கப்பூர்வேன். இந்த கப்பலானது மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் சென்று அங்கிருந்து துபாய் ஜவஹர் அலி துறைமுகம், கத்தார் ஹமாத் மற்றும் இந்தியாவின் ஹசீரா என்ற துறைமுகம் சென்று இலங்கை துறைமுகம் வழியாக சிங்கப்பூர் செல்வது வழமையான ஒன்று. நமக்கு தெரிந்த தகவலின்படி 1486 கொள்கலன்களும் 325 மெட்ரிக் டன்னுக்கும் குறைவான எண்ணெய், 25 மெட்ரிக் டன்னுக்கும் குறைவான நைட்ரிக் ரசாயனம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவு நிலை துபாய் துறைமுகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கத்தார் இந்தியா துறைமுக அதிகாரிகள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. இது பற்றிய முழுமையான விடயங்களை கடற்படையின் பாதுகாப்பு பிரிவும் தெரிந்து கொள்ளவில்லை என்று நமக்கு அறிய கிடைத்துள்ளது. இறுதியில் இந்த தீப்பற்றல் முழு உலகத்துக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயலே இந்நிலைக்கு காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். அடுமகானே மெட்ரிக் டோன் விசிபஹாக்வாத் நைட்ரிக் அசிட் திபில தீனா மேக்கி. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பாதியுதீன், அவரது சகோதரர் ரியாஜ் பாதியுதீன் ஆகியோர் தம்மை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிஐடியினர் தடுத்து வைத்துள்ளதை ஆட்சேபித்து தலா 500 கோடி ரூபாய் நட்ட ஈட்டை பெற்றுத்தரக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள வழக்கின் பரிசீலனைகளில் இருந்து உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி யசந்த கோத்தாகுடவும் விலகியுள்ளார்.
தனிப்பட்ட காரணங்களுக்காக குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகளில் இருந்து தான் விலகுவதாக இன்றைய தினம் குறித்த மனு மீதான பரிசீலனைகள் இடம்பெற்ற போது நீதியரசர் யசந்த கோத்தகுட அறிவித்தார். ஏற்கனவே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் தலைவராக செயற்பட்டமையின் அடிப்படையில் மனுதாரர்கள் இருவர் குறித்தும் அவ்வாணைக்குழுவில் சாட்சிகளை செவிமடுத்துள்ளதாக குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் இம்மனுக்கள் மீதான பரிசீலனைகளிலிருந்து விலகுவதாக நீதியரசர் ஜனகடி சில்வா கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அறிவித்திருந்தார். அரசியலமைப்பின் 17ஆம் மற்றும் 126ஆவது உறுப்புரிமைக்கு அமைய சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசா ஊடாக ரிஷாட் பதியுதீன், ரியாஜ் பதியுதீன் ஆகியோர் தனித்தனியாக தாக்கல் செய்துள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த் ஜயசூரி தலைமையிலான எஸ் துரைராஜா மற்றும் யசந்த கோத்தாகுட ஆகியோர் அடங்கிய நீதியரசர்களுக்குள்ளாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு வந்தது. இதன்போது இம்மனுக்கள் மீதான பரிசீலனைகளிலிருந்து விலகுவதாக திறந்த மன்றில் நீதியரசர் யசந்த கோத்தாகுட அறிவித்தார். இன்றைய தினம் இம்மனுக்களில் முதலில் ரிஷாட் பதியுதீன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட SCFR 152/2021 எனும் மனு பரிசீலிக்கப்பட்டது. இதில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் ஆலோசனை பிரகாரம் ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா ஆகியோர் ஆஜராகினர். ரியாஜ் பதியுதீனின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள SCFR 153/2021 எனும் மனு சார்பில் கௌரி சங்கரி தவராசாவின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா, சிரேஷ்ட சட்டத்தரணி ருஸ்லி ஹபீப், சிரேஷ்ட சட்டத்தரணி புலஸ்தி ஹேவமான ஆகியோர் ஆஜராகினர். இவ்விரு மனுக்கள் தொடர்பிலும் சட்டம அதிபர் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவ தெனக்கோனும் சிரேஷ்ட அரச சட்டவாதி கலாநிதி அவந்தி பிரேராவும் முன்னிலையானர். உயர் நீதிமன்றம் குறித்த இரு மனுக்கள் தொடர்பிலும் ஏதும் ஆட்சேபனைகள் இருப்பின் அவற்றை ஜூன் மாதம் 1ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மன்றில் சமர்ப்பிக்க சட்ட அதிபருக்கு கடந்த தவணையின் போது அறிவித்திருந்த நிலையில் மனு தொடர்பிலான ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த ஆட்சேபனைகளுக்கு பதில் வாதங்களை ரிஷாட் மற்றும் ரியாஜ் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகள் எழுத்து மூலம் சமர்ப்பித்துள்ளனர். இவ்வாறான நிலையில் மனுக்கள் மீதான விசாரணைகளிலிருந்து விலகுவதாக நீதியரசர் யசந்த கோத்தாகுட அறிவித்த நிலையில் குறித்த மனுக்களை அவசர நிலை மனுக்களாக கருதி எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி மீள பரிசீலனைக்கு எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த அளவில் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள்.